हेलो फ्रेंड्स இன்னைக்கு நைட் டின்னர் தான் பார்க்க போறோம் சப்பாத்திக்கு கறி குழம்பு சுவையில காளான் குருமா செய்ய போறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் சூப்பரா இருக்கும் தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் குக்கர்ல செய்யலாம் குக்கர்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு பிரியாணியல சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுர்க்கேன் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் நீட்ட வாக்கல அரைச்சிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இந்த அளவு வதங்கன உடனே கருவேப்பிலை போட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல தேங்காயில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்படி செஞ்சால் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே எண்ணெயில் வதக்காமல் அரைச்சி போட்டோம்னா தேங்காய் கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் தக்காளி மேஷ் ஆகணும் இந்த அளவுக்கு இப்போ மசாலா போட்டலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும் மசாலாவை அப்புறம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் குருமா நல்லா வதங்கட்டும் இது அப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு 200 கிராம் காளான் நல் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இது தண்ணி விடும் அதனால் ஃபஸ்ட்டு மசாலா போடுறதுக்கு முன்னாடி போட்டோம்னா தண்ணி விட்டு மசாலா பச்சை வாசனை போகாது இப்போ பாருங்கள் தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இப்போ இது 2 விசில் வச்சிடலாம் குக்கரில் செஞ்சால் 2 விசில் வச்சால் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வந்துடும் பஞ்சு மாதிரி அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது இஞ்சி பூண்டு சோட சேர்ந்து அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு குக்கர் பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றி ஊற்றிடலாம் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சாச்சு கட்டியாக இருக்குது ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சூப்பரான கறி குழம்பு சுவையில் காளான் குருமா சூப்பராக இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்